தமிழக மனிதவள மேலாண்மை துறை வெளியிட்டிருக்கக்கூடிய 115வது அரசாணை அரசு பணிகளை தனியாருக்கு திறந்துவிடும் வகையில் இருக்கிறதாகவும் சமூக நீதிக்கு எதிரானதுன்னும் தமிழ்நாடு தலைமை செயலக சங்கம் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. தற்போது அதுக்கு தமிழக அரசின் சார்பில் விளக்கம் தரப்பட்டு தற்போதைக்கு நிறுத்தி வைக்கப்படுறதா தெரிவிச்சிருக்காங்க. கடந்த மார்ச் மாதம் சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பணியமர்த்தல் மற்றும் பயிற்சிக்கான விதிகளில் சீர்திருத்தம் செய்ய மனிதவள சீர்திருத்த குழு ஒன்று அமைக்கப்படும் அறிவிச்சிருந்தார். இந்த நிலையில் கடந்த அக்டோபர் 18ஆம் தேதி மனிதவள சீர்திருத்த குழு அமைச்சு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான எம் ஃபருக்க தலைவராக கொண்ட அந்த குழுவில் சந்திரமௌடி, ஜோதி ஜெகராஜன், சந்திராதேவி தனியாச்சலம், லட்சுமி நாராயணன் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த குழு 6 மாதங்களுக்குள்ள அறிக்கை தாக்கல் செய்யும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா மனிதவள மேம்பாட்டுத்துறையின் அரசாணை தமிழ்நாடு அரசு மாநில தேர்வாணையத்தின் செயல்பாடுகளை முடக்கி அதை ஒரு சம்பிரதாயமான ஒரு அமைப்பா மாற்றக்கூடியதா இருக்கிறதா தலைமை செயலக சங்கம் விமர்சிச்சிருந்தாங்க. 2001 முதல் 2006 வரையிலான ஜெயலலிதா ஆட்சியில இதே போல ஊதியம் மற்றும் செலவின சீர்திருத்த குழு அமைக்கப்பட்டு அரசு ஊழியர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டதாகவும் அரசு பணிக்கு பணியாளர்களை தேர்வு செய்ய பிறப்பிக்கப்பட்ட தடையாணைய 2006 கலைஞர் தலைமையிலான தமிழக அரசு நீக்கியதும் அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. 2017 ஊதிய குழுவை அமல்படுத்த நடத்தப்பட்ட போராட்டத்தில் உயர்நீதிமன்றம் தலையிட்டு 3 மாதங்களில் அமல்படுத்த அரசுக்கு உத்தரவிட்டதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அந்த அறிக்கை ஊதிய மாற்றம் அமல்படுத்தப்பட்ட போது அதுக்கு தொடர்பே இல்லாம அரசாணை 56 மூலமா காலி பணியிடங்களை வெளிமுகமை மூலம் நிரப்ப அரசு உத்தரவிட்டதை சுட்டிக்காட்டியிருக்காங்க. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல அப்படின்றதான் தற்போது அரசாணை 115 காட்டுறதாகவும் இதனால் வரை இது தொடர்பான செய்தி மனிதவள மேலாண்மை துறை இணைய பக்கத்தில் வெளியிடப்படாதது ஏன் அப்படின்ற கேள்வியையும் வச்சிருக்காங்க. மனிதவள சீர்திருத்த குழு கமுக்கமா செயல்பட போகுது அப்படின்றத வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுறதாகவும் தலைமை செயலக சங்கம் விமர்சிச்சிருந்தாங்க. இந்த குழுவின் எல்லை வரையறைகள் அரசு பணியை கார்பரேட் மயமாக்கும் நடவடிக்கையே தெல்ல தெளிவா காட்டுது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. தனியார் துறையில கூட இடஒதுக்கீடு அடிப்படையில பணி நியமனம் நடைபெறக்கூடிய சூழல்ல அரசு பணி நியமனத்தை TNPSC மூலம் நடத்தாம தனியார் வசம் விடுறது 69% இடஒதுக்கீடுக்கும் சமூக நீதிக்கும் எதிரானதுன்னு தலைமை செயலக சங்கம் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருந்தது. அரசு பணியில தற்போது 35% காலி பணியிடங்கள் இருக்கிற பட்சத்துல அரசின் இந்த நடவடிக்கை அரசு பணிக்காக தயார் செய்து வரக்கூடிய இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படின்ற கவலையையும் தெரிவிச்சிருந்தாங்க. ஏற்கனவே கடந்த 1.5 ஆண்டுகளா அகவிலைப்படியும் சரண் விடுப்பும் மறக்கப்பட்டுள்ள நிலையில இனி அரசு பணிக்கே வாய்ப்பில்லை அப்படின்ற வகையில வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய 115வது அரசாணை வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதனால சமூக நீதியை நிலைநாட்டும் வகையிலையும் இளைஞர்களின் அரசு வேலை வாய்ப்பு உறுதி செய்யற வகையிலையும் அரசாணை 115 தமிழக முதலமைச்சர் ரத்து செய்யணும்னு தலைமைச் செயலக சங்கம் வலியுறுத்தி இருந்த நிலையில தற்போது தமிழக அரசு அரசாணையின் 115 தொடர்பாக விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுல குழுவின் தற்போதைய ஆய்வின் வரம்புகள் ரத்து செய்யப்பட்டு புதிய ஆய்வு வரம்புகள் வெளியிடப்படும் அப்படின்றத MK Stalin தெரிவிச்சிருக்காரு. அந்த விளக்கத்துல குழுவின் தற்போதைய ஆய்வின் வரம்புகள் ரத்து செய்யப்பட்டு புதிய ஆய்வு வரம்புகள் வெளியிடப்படும்னு முதல்வர் MK Stalin உறுதியளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு குழு அமைப்பினும் அதன் பரிந்துரைகள் அரசு அலுவலர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாததை அரசு உறுதி செய்யும் அப்படின்றதையும் முதல்வர் சொல்லியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.